வணக்கம், நான் பிரேம்நாத். விரைவில் சீன மொழி பாடங்களை நான் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்ய போகிறேன். எந்த நாளிலிருந்து நான் பதிவேற்றம் செய்ய போகிறேன்னு அடுத்து சொல்கிறேன். முதல்ல எதனால் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 50 நாட்களாக சீன மொழி மற்றும் ஜப்பானிய மொழி பாடங்களை பதிவேற்றம் செய்யாமல் இருந்தேன், அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு மாத காலமாக என்னிடம் பல மாணவர்கள் இணையம் மூலம் பல மொழிகளை கற்று வருகின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அதனால் என்னால் யூடியூப்பில் பெரும்பாலும் எந்த பாடத்தையும் பதிவேற்றம் செய்ய முடியல, அதற்கான நேரம் இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தும் நான் ஃப்ரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி பாடங்களை பதிவேற்றம் செய்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, ஜெர்மன் ஃப்ரெஞ்சு போன்ற ஐரோப்பிய மொழிகளின் பாடங்களை பதிவு செய்வதற்கு நேரம் குறைவான நேரம்தான் ஆகும். ஆனால் ஆசிய மொழிகளான சீன மொழி, ஜப்பானிய மொழி போன்ற மொழிகளுக்கான பாடங்களை பதிவு செய்து அதனுடன் சில படங்களை இணைத்து அதை முழுமையாக தயார் செய்து பதிவேற்றம் செய்ய ஒரு நாள் ஆகும். ஆனால் ஐரோப்பிய மொழிகளுக்கு, அதாவது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் போன்ற மொழிகளுக்கு ஒரு பாடம் தயார் செய்வதற்கு வெறும் 3 மணி நேரங்கள் தான் ஆகும். அதனால்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் பாடங்களை பதிவு செஞ்சு நான் பதிவேற்றம் செய்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் என்ன செய்யலான்ட்ருக்கேன்னா, சீன மொழி பாடங்களையும் முடிந்தளவு நான் இந்த ஃப்ரெஞ்சு ஜெர்மனுடன் சீன மொழி பாடங்களையும் ஒரு 3 நாளைக்கு ஒரு பாடம் இல்லை 2 நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்னு நான் பதிவு செய்து அதை வெளியிடுறேன். வாரத்தில் 3 பாடங்கள் கண்டிப்பாக நான் சீன மொழி பாடங்களை வெளியிடுறேன். எந்தெந்த நாள் வெளியிடுவேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 கிழமைகளில் வெளியிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு, அப்புறம் புதன்கிழமை மாலை 7 மணிக்கும், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் சீன மொழி பாடங்கள் பதிவேற்றம் செய்யப்படும். பல நாட்களாக, கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கும் மேலே பலர் வந்து இந்த சீன மொழிக்காக பொறுமையோடு காத்திருக்கீங்க, மிக்க நன்றி. மேலும் பலர் என்னை நேரடியாகவே தொடர்பு கொண்டு எப்போ அடுத்த சீன மொழி பாடத்தை வெளியிடுவீங்க அப்படின்லாம் கேட்குறவங்களாம் இருக்கீங்க. அந்த வார்த்தைகள் அனைத்தும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அவர்கள் அனைவருக்கும் நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் சீன மொழி பாடங்கள் வெளிவருகிறது. என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சீன மொழியை எப்படி உச்சரிப்பது என்பதை தான் பார்க்க போகிறோம். அந்த பாடங்களை 40 பாடங்களாக நான் தொகுத்து வச்சுருக்கேன், அதை ஒவ்வொன்றாக வெளியிடுறேன். அவை அனைத்தையும் பார்த்து சீன மொழியை முறையான உச்சரிப்புடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. விரைவில் சந்திப்போம்.